சிறப்பு மக்களே, இன்னைக்கு வந்து என்ன வேலைனா சாம்பார் பவுடர் காலி ஆயிடுச்சு. ஸோ சாம்பார் பவுடர் நம்ம அரைச்சி இது தட்டில் வச்சுருக்கேன். அரைச்சி வச்ச சாம்பார் பவுடரில் நம்ம சாம்பாரும் கொதிச்சிட்ருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த சாம்பாரையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு சைட் டிஷ் வந்து கீரை பொரியல் பண்ணலான்னு இருக்கேன். ஜஸ்ட் வரையும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கீரை எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் கீரை வெந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக வந்து தேங்காய் திருவிட்டு அதை ஃபைனலாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அவ்வளோ அது சிம்பிள் தான் அந்த கீரை. ஸோ இன்றைக்கியான ரெசிபி வந்து சாம்பார் கீரை பொரியல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாப்பாடும் தட்டில் போட்டாச்சு, சாம்பார் பொரியல் கீரை பொரியல் வச்சாச்சு, கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். வெசல் மட்டும் அப்படியே இருக்குது, அதை வந்து சாப்பிட்டு முடிச்சு தான் க்ளீன் பண்ணணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சது வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக தானே. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சாம்பார்லாம் தேய்ப்பேன். இன்றைக்கி ஏன் ஆஃப்டர்நூன் சமைச்சிருக்குன்னா, ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னால, ஸோ நம்ம கொஞ்சம் லேட்டாக சமைக்கலான்ட்டு இப்போ தான் சமைச்சு எல்லாமே முடிச்சுது. டைம் வந்து 1 o'clock ஆகிடுச்சு. நம்ம இனியும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தான், அதுக்கப்புறம் தான் எல்லா வேலையும். அதை நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாமானியம் தேய்ச்சாச்சு, துணி துவைக்கிற வேலை கொஞ்சம் அதிகம் முடிச்சாச்சு. அரைச்சி வச்ச சாம்பாரையும் நம்ம வந்து பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க போகிறோம். நைட்டுக்கு வந்து சாம்பார் ஆல்ரெடி இருக்குது, அதில் நம்ம தோசை ஊற்றி நைட்டு டின்னரையும் ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ இந்த டே வந்து சிறப்பாக போச்சு. சிறப்பு மக்களே.